தம்பி வணக்கம் தம்பி வணக்கம்ண்ணா நம்ம ஊர் எந்த ஊருங்குது பழனி பாப்பம்பட்டிங்கண்ணா பழனி பாப்பம்பட்டிங்க இப்ப நீங்க நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து எவ்வளவு நாளா தம்பி இருக்கீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா இருக்கேன்ண்ணா 5 வருஷமா இருக்கீங்க இப்ப நீங்க என்ன ரகம் வச்சிருக்கீங்க தம்பி சண்ட ரகமா சண்ட ரகம்ண்ணா போடு குவாலிட்டியான ரூஸ்டர்ஸ் வந்து 6 அடி மேல பறக்குங்க சரி அப்புறம் நம்ம கட்ட டைப் தான் வச்சிருக்கோம் சரி சரி இப்ப வந்து அப்ப பாத்தீங்க இந்த வால் சைஸ் குஞ்சுகள் கோழிகளை தெரியுங்களா அது தனியா வச்சிருக்கீங்களா அது தனியா நம்ம அழகா வாங்கி வளர்த்திட்டு இருக்கோம்ண்ணா சரி விசிறி வாளுங்கறாங்கல அது ஆமாங்க விசிறி வால் வால் டைப் மீட்டர் வாளும் இருக்கு சிமப்புல இருக்கு கிளைமேட் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் நமக்கு செட் ஆகாதுங்க சரி 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 வாங்கி வளர்த்ததுலங்கண்ணா ம் இப்போ நீங்க எத்தனை உருப்படி வச்சிருக்கீங்க மொத்தம் ஒரு 50 உருப்படி இருக்குங்க இருக்குங்க சேவலுகள் அதிகமா தெரியுது சேவல் எத்தனை இருக்குங்க அது கட்டிட்டு ஒரு 20 சேவல் இருக்குங்கண்ணா சரி சரி எல்லாமே ஆனா தோப்புனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா மேஞ்சிக்குது ஆமாங்க இப்போ எல்லாமே ஒன்னு சேர்த்த முடியாதா இருக்குது ஆமாங்க தீனி மாட்ட வருங்களா தீனி மாட்ட வந்துருங்க போட் பார்க்கலாம்ங்களா போட் பார்க்கலாம் ஆமா போட் பார்த்தா கொஞ்சம் ஒண்ணா காட்டலாம் ஆமா இத்தியே பாயின் வரணும் இந்த அடைக்கிறது வந்து இந்த செட்டுங்களா ஆமாங்க செட் சரி சரி அப்புறம் நோய் மேல நீ என்ன தம்பி பண்ணுவீங்க நோய்க்கு ஏன்னா நோய் இதே எல்லாத்துக்குமே பிரச்சனையா கிடைக்குது இந்த கிளைமேட்ல வந்து வெள்ளை கடைச்சல் அதிகமா வருதுண்ணா சரிங்க இந்த வெள்ளை கடைச்சலுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஆர்டி ஆர்டி வேக்சின் அந்த ரெக்கடியில் போடுற ஊசி ரெக்கடியில் போடுற ஊசி போடணும்ண்ணா சரிங்க அது போட்டால் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நல்லதுங்க ஆமா கொஞ்சம் பயம்லாம் இருக்கு நம்ம அதிகமாக சீக்கு வராதுங்க சரி எந்த நோயும் வராதுங்க நம்ம ஊருக்குள்ள இருக்கிறதுனால சீக்கு எல்லாம் பரவறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க சரி சரி தோட்டம் தனியா வச்சு வளர்த்ததுனால என்ன தம்பி மருந்து சொல்றீங்க மெரிக்கின் அந்த மாதிரிங்களா மெரிக்கின் மெரிக்கின் டானிக் இருக்குங்க நல்ல மாத்திரையும் இருக்கு சரி ரெண்டு அது நல்லா கேக்குங்க மத்த மருந்தை விட மெரிக்கின் மெரிக்கின் டானிக் நல்லா கேக்குங்கண்ணா சரி சரி அது நாங்களும் இயற்கை வைத்தியம் அதில் பண்ணுவீங்களா இயற்கை வைத்தியம் இருக்கு இருக்குங்கண்ணா ஏதோ அம்மா வந்துச்சு அப்படின்னா அம்மைக்கு இந்த மஞ்சள் வேப்ப இலை அப்புறம் வந்து மஞ்சப்பொடி சரி சரி எல்லாம் சேர்த்து அரைச்சு அம்மைக்கு எல்லாம் போட்டு விடலாங்க சரி கிளைமேட் அம்மையெல்லாம் நிறைய அதிகமா வரும்ண்ணா ஆமா ஆமா வந்துச்சுங்க லைட்டா வந்துச்சு அதை அப்படியே நமக்கு ஒண்ணு பிடிச்சிருங்க இப்ப பாத்தீங்கன்னா சரி இப்ப நம்ம இருக்கிற உருப்படியில நீங்க அடை வச்சாதான் பொறிக்கிறீங்களா இல்ல வந்து சரி 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 இன்க்யூ பட்டருக்குலாம் வேலையே இல்லைங்க இன்க்யூ பட்டர்ல வந்து குஞ்சு அந்த மாதிரி தெளிவு இல்லைங்க ஆமா கொஞ்சம் இந்த கட்டுறாங்க கோழியில ஆமா கோழியில எடுக்கிற மாதிரி குஞ்சு வந்து இன்க்யூ பட்டர்ல வரலைங்கண்ணா ஆமா நிறைய பேர் வந்து அந்த குறைய சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி இப்ப அந்த கட்டுறாங்க மேலாம் வந்து அதிகமா வந்து இதுன்னு சொல்றாங்க இப்ப நானே பாத்தீங்கன்னா அந்த கட்டுறாகத்துல வந்து துண்டு தண்டு துண்டு எடுத்து அடதை வச்சுட்டு இருக்கிறேன் அது நிறைய சொல்றாங்கன்னு போட்டு கொஞ்சம் சண்டை வந்து அதிகமா இருக்காது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹெல்த் இல்லாம இருக்கிறதான சொல்ல வர்றீங்க சரி சரிங்க ஹெல்த் நம்ம வந்து கோழியோட எடுக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஹெல்த்தியா இருக்கு நல்லா நம்ம வந்து கட்ட நம்ம ஓனா கட்டுவோம் சரி 10,000 5,000 20,000 30,000 கட்டுவோம் சரி நம்ம தகுந்த மாதிரி நம்ம பார்க்க முடியுங்க குவாலிட்டி பத்தலைன்னு என்ன பண்றதுங்க நம்மகிட்ட வாங்கிட்டு போற கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி பையன் நல்லா வளர்த்துற அப்படி அப்படின்னு ஒரு பேர் எடுத்து கொடுக்கறாங்க அதான் முக்கியமா வேணுங்க இப்போ நீங்க கொடுக்குற மாதிரி குஞ்சு கதை அதிகமா இருக்குதுங்களா குஞ்சுகளா இருக்குங்கண்ணா கஸ்டமர்ஸ் வந்தா பரவாயில்லைங்க கஸ்டமர்ஸ் கொஞ்சம் ஏதோ குஞ்சுங்கன்னா எப்படி டைப் குஞ்சு குடுக்குறீங்க ஒரு நாளத்து குஞ்சு சைஸ் குடுக்குறீங்களா ஒன் மந்த் ஒரு நாளத்து குஞ்சும் இருக்கு ஒன் மந்த் குஞ்சும் இருக்கு ரூம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துடலாங்க அதிகபட்சமே எத்தனை கொடுப்பீங்க ஒரு 100-200 சொன்னா கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம்ண்ணா அப்படிங்களா பண்ணி கொடுத்துடலாம் சரி ரேட்டு சொல்கிறீங்களா அது ஏன்னா சொல்லியதை பற்றி நம்ம தனியாக பேசுறத விட நம்ம ரேட்டு ஓப்பனாக வீடியோலேயே சொல்லிட்டோம்னா வேணுங்கிறவங்க நம்ம தேவைன்னா உங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லலாம் சரி சொல்லுங்கள் ரேட்டு என்ன ரேட் வரும் ரேட்டு வந்து இந்த மீட்ரு வாள் இந்த மாதிரி கிளிமுக்கு டைப்பில் வேணும் அப்படின்னா கிளிமுக்கு கூட ஒரு கட்டமுக்கு டைப்பில் வேணும் அப்படின்னா ஒரு 500 வருங்கண்ணா குஞ்சுங்களா ஆமாங்க அப்போ அது பார்த்தீங்கன்னா எத்தனை நாளத்து குஞ்சுங்க அது வந்து ஒரு 1 மாதம் 1 மந்த் குஞ்சுங்கண்ணா சரி சரி அப்போ ஒரு 1.5 கிலோக்குள்ளே வருங்களா 1.5 கிலோ வராதுங்கண்ணா கொஞ்சம் கம்மியாக ஒரு 200 கிராம் வருங்க சரி சரி மீட்ரு வாள்னு சொல்லும் போது நாங்கள் சேலே 6,000-9,000 தான் வாங்குறோம் அது அது சரி அந்த கோழி ஒரு நிமிஷம் பார்க்கலாங்களா பார்க்கலாங்க
இப்போ நைட் அடையிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் தானுங்களா? ஆமாங்க, இந்த செட்டில் பூரா சேவலாம் மேலே ஏறி படுத்துக்கணும். நம்ம வந்து பிளேயிங் செட்டு கீழே இருந்து மேலே ஏறி படுத்துக்கணும் பூரா. சரி சரி, உச்சியில் லைனை படுத்து, கோழி மட்டும் கீழே தங்குங்க. ஸோ செட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சிருக்கிறீங்க. ஆமாங்க, நீட்னஸாக இருக்குது. ரெகுலராக கூட்டிடுவீங்களா? ஆமாங்க, அண்ணாடுமே. ஆமாங்க. எத்தனை கேத்தீங்க கிளம்பிக்கல செட்டு? 20 10க்கு 20ண்ணா. சரி 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 சரி. அங்கிட்டு மேய மாட்டேங்குது கிழக்க தூரத்தில். மத்தியான நேரம் வராது இல்லைங்களா? மேசி தீனி பூரம் வழியே அடிக்காது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அரை மாசம் வெளியில் நிற்குது, வெயில் அதனால வராதுங்க. ஆமாங்க. சரி 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 சரி. வெளியே டைம் கூட சாப்பிட்டுங்க படுத்துங்க. சேவலுக்கு பெருஞ்சேவலு அங்கே கிழக்கே மேயுதுங்களா? ஆமாங்க. இந்த அங்கே சாலையிட்ட தீனி அஜா போட்டிங்களா இருக்குது முதல்ல, அதனால வரல வரல இப்படித்தானுங்க. ஆமாங்க. சரி, கொஞ்சம் கொத்து வரும் சேவல். தம்பி, ஆனால் கோழி இப்போ கம்மியாக தான் இருக்குது. பாக்கி வந்து மேச்சில் போயிடுச்சுங்களா? மேச்சில் போயிடுச்சுங்க வெளியே. சரி சரி. சேல்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம சொல்லலாம்? சேல்ஸ் ஒரு 1 மந்த் ஆகிட்டுங்கண்ணா. சரி, 1 மந்த் முடிஞ்சது வேணால் சேல்ஸ் பண்ணிக்கலாம். சரி சரி, நம்ம எடுத்து போடுற பக்கம் நம்ம தரமான குஞ்சுகளாக தான் கொடுக்கணும்னு கொடுத்தா. ஆமாம், நம்ம தேர்ந்தெடுத்து வந்தது. நீங்கள் கொடுக்குறப்ப சொல்லுங்கள், நம்ம போட்டு கொடுத்துக்கலாம் கேட்குறவங்களுக்கு. சரி, கொடுத்துக்கலாம். சரிங்களா? சரிங்க. சரி, நம்ம எனக்காக நேரம் ஒதுக்கி ஒதுக்கி சொன்னதுக்குங்க ரொம்ப நன்றிங்க தம்பி. தேங்க்யூ. நன்றி.